உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இப்படி ரெண்டு பேர் மனசுலயும் வேணாம்னு தோணும்போது நிறுத்திறதாம்பா நல்லது. இல்லம்மா, இவ்வளவு ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் நட்சத்திர கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. நட்சத்திரா, இங்க வாமா. என்னங்க நட்சத்திரா, இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ இதோட நிறுத்திடலாமா? என்னாச்சு, ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? இல்லம்மா, கார்த்தி என்ன ஆசைப்படுறானா, மண்டபத்துல வச்சே கல்யாணத்தை பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் மேரேஜ் வேண்டான்னு சொல்றான். எனக்கும் வீட்டுல நடந்த சகுன தடையெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ அதுதான் சரின்னு படுது. ஒரு சொத்துக்காக அவசரப்பட்டு கல்யாணம் பண்றதெல்லாம் சரியா வராதுமா. அதுவும் இல்லாம உங்க அப்பா அம்மா வராம இந்த கல்யாணத்தை செய்யறதுல எனக்கு என்னமோ உடன்பாடு இல்ல நட்சத்திரா. நட்சத்திரா, என் முடிவால உனக்கு வருத்தம் இருக்கலாம், இருந்தாலும் நாளையும் யோசிச்சு பாக்குறப்போ இதுதான் நல்லதுன்னு தோணுதுமா. இல்லத்தா, அப்பா எங்க ரெண்டு பேர் பேர்லயும் சொத்து எழுதி வைக்கணும்னு நினைச்சதுனாலதான் நானும் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஆசைப்பட்டேன். மத்தபடி எனக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல உடன்பாடு இல்லத்தா. நிஜமாதான் சொல்றியா நட்சத்திரா? ஆமாங்க, நிஜமாதான் சொல்றேன். இப்போ இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கலன்னா என்ன, இன்னும் கொஞ்ச நாள்ல மண்டபத்துல இந்த கல்யாணம் நடக்கதானே போகுது, அதுக்கப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போச்சு. நட்சத்திரா, எங்க ரெண்டு பேர் மனசையும் நீ புரிஞ்சுகிட்ட இல்லம்மா, இது போதும். அப்பா அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடுமா? சரிங்க, நான் சொல்லிடுறேன். நட்சத்திரா, சாரி, உங்களை இங்க கூட்டிட்டு வந்து ஏமாத்தணும்னு நினைச்சிடாதீங்க. சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல கார்த்தி, இதுல எனக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லை. நீங்க இதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அப்பா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ அத்தையே இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி முருகா. ஏங்க, என்ன நாச்சியா? நான் செஞ்சதுல எந்த தப்பும் இல்லையே. இல்ல நாச்சியா, நீயும் கார்த்தியும் எந்த முடிவெடுத்தாலும் எங்களுக்கும் சம்மதம் தான். சரி நட்சத்திரா, அப்ப நம்ம கிளம்பலாமா? இல்லத்த, நீங்க கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வீட்டுல வந்து உங்களை பாக்குறேன். கார்த்தி, நம்ம கிளம்பலாம்ப்பா. சரிங்கம்மா. வா மீனாட்சி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.